ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து சங்கரா மீன் ஃப்ரையும் மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து சங்கரா மீன் என்னென்ன மசாலா போட்டு பிறத்து வைக்கணும்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம சீரகத்தை அம்மியில் அரைச்சிக்கிறோம். அரைக்கும் போதே அது ஒரு வாசனை செம்மையாக வருதுங்க. இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அரை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச ஜீரகத்தூரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ வந்து இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து மட்டன் குழம்பு வச்சிடலாம். மட்டன் கிரேவிக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 3 வெங்காயம் பொறி பொறியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். 3 தக்காளி பொறி பொறியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். இங்கே வந்து 4 லவங்கப்பூ, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்டார், 1/2 சின்னதாக 1 பட்டை, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு கொஞ்சம் இஞ்சி, 1 5 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இதை நம்ம அரைச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஜீரகம், லவங்கம், ஸ்டார், பிரியாணி அரை, பட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, நீங்கள் என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அது சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணால் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ வந்து மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, எப்படி காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நாங்கள் பார்த்துட்டோம், எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து குக்கர் மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் மூடி வச்சுருங்க. மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது இது ரொம்ப சிம்பிளுங்க. மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், லெமன் வத்துதாங்க ஆட் பண்ணியிருக்கோம். ஜீரக பொடியும் ஆட் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எவ்வளோ சிம்பிளாக இருக்கோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இங்கே வந்து கல் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மீன் வச்சிடலாம். நான் வந்து 4 மீன் வைக்கிறேங்க.
மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து மீன் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் இது ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை பார்க்குறேன்.